MBBS in Russia. I post videos related to health, motivation and education and also teaching you guys Tamil. ஓகே சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து மோட்டிவேஷனல் சைட்ல வந்து வீடியோ போட்டு சோ ஹவு டு ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ அண்ட் ஐ எம் ரிசீவிங் லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஃபார் எவ்ரி சப்போர்ட் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஓகே ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் அவங்களோட சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஆட்டிடியூட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் அண்ட் ஒவ்வொருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இவங்க வந்து கெட்டவங்க அவங்க வந்து நல்லவங்க இவங்க வந்து இப்படிதான் அவங்க வந்து அப்படிதான் அப்படின்னு வந்து நம்மளால யாரையும் பத்தி சொல்லிட முடியாது பிகாஸ் எல்லாருக்குள்ளயும் எல்லா குணங்களும் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில குணம் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிதான் ஏன்னா வந்து அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி தள்ளப்படுது ஓகே சோ அவங்க வளர்ந்த விதமா இருக்கலாம் அவங்க படிச்ச ஸ்கூலோட விதமா இருக்கலாம் அது மூலமா வந்து அவங்க கிட்ட எல்லா கேரக்டர்ஸும் தான் நம்ம நம்மளுக்குள்ள இருக்கும் அது வந்து ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஹைலைட்டா எக்ஸ்போஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து எல்லாரு கதையிலயும் நீங்க வந்து நிறைய இதுல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனாலும் நான் சொல்றேன் எல்லாரு கதையிலயும் நீங்க வந்து ஹீரோ ஆயிட முடியாது சோ எஸ் ஏதாவது ஒரு ஒரு பீப்புள் கதையிலயாவது நீங்க பேடா தானே இருந்தாகணும் சோ டோன்ட் வரி எதுக்கும் வந்து நீங்க கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் லைஃபுக்குரிய ஒரு டிப்ஸ் அப்படின்னா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் எனிஒன் பிளீஸ் பிகாஸ் ஸ்டாப் ஜட்ஜிங் யாரையும் வந்து இவங்க அப்படிதான் அவங்க இப்படிதான் இவன் ஐயோ இங்க பாரு இந்த பொண்ணு குண்டா இருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் இந்த பொண்ணு ஒல்லியா இருக்கு சரியாவே சாப்பிடாது போல அந்த பொண்ணு பேரு குண்டா இருக்கு அந்த பொண்ணு நிறைய சாப்பிடும் போல என்ன இவ்வளவு கருப்பா இருக்கு அவனுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும் அவர் இந்த மாதிரி வந்து நிறைய ஜட்ஜ் பண்ணிட்டு ஜட்ஜ் பண்றதுனால அவங்களுக்கும் மனசு ஹர்ட் ஆகும் ஓகே அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அது உள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் எவ்வளவுதான் வந்து அவங்க ஈஸியா அவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் பட் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுறத விட உங்களுக்கு தான் வந்து மைண்டா இருக்கட்டும் அவங்களை ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி நீங்க வந்து உங்களை பத்தி மறந்துடுவீங்க ஓகே அண்ட் உங்களோட எனர்ஜி வந்து பயங்கரமா வேஸ்ட் ஆகும் ஓகே சோ ஜட்ஜ் பண்ணும் போது கூட அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பாதிப்பு இருக்கதான் செய்யும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ஜட்ஜ் நீங்க ஜட்ஜ் பண்றதுனால அடுத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்றதுனால நீங்க நல்லவங்களாவோ இல்ல கெட்டவங்களாவோ ஆகிட முடியாது நீங்க நீங்க தான் அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்களோ ஒருத்தவங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருக்கலாம் இன்னொருத்தவங்க கிட்ட பயங்கர ஜாலி டைப்பா இருக்கலாம் நல்லா பேசிட்டு சோ நீங்க ஒவ்வொரு பர்சன்ட்ட என்னென்ன காமிக்கிறீங்களோ அதுதான் வந்து அவங்க மனசுல வந்து சேவ் ஆகும் ஓகே இல்லனா ஒரு சில பேர் யாராவது சொன்னதை வச்சு இல்ல எங்கேயாவது பார்த்ததை வச்சு ஏதாவது வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க ஓகே சோ இட் இஸ் நாட் இத வந்து நீங்க மனசுல போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டிய வேலையே உங்க இது இல்ல ஓகே அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் மனசுல போட்டு கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டனாலும் உங்களுக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கும் அண்ட் ஜட்ஜ் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் ஹர்ட் ஆக போகுது ஓகே சோ அந்த மொமெண்ட்ல வேணா பா ஏ பர அவனை கலாய்ச்சிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல ஐயோ அவனை கலாய்ச்சிட்டோமே அப்படின்னு நமக்கு தோணுதான் செய்வோம் யாரும் வந்து போய் சொல்லக்கூடாது சோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் லிசனிங் ஓகே நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம் அடுத்தவன் என்ன சொல்றான்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து எப்பயும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் அடுத்தவங்க ஏதாவது சொல்ல வந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு அவங்க சொன்னது வந்து அப்போஸ் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இழந்துருவோம் ஓகே எது வந்து அறிவாளித்தனம்னா அடுத்தவங்க பேசுறதையும் வந்து நம்ம கவனிச்சு அதை ஈக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருத்து வந்து வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப யார்கிட்டயாவது பேசுறோம் அப்படின்னா அவங்க கருத்தை வந்து நம்ம கட்டாயமா நீங்க வந்து ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு எதிர்கருத்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்றத ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து உங்க முடிவை வந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு புரியாது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேசி இருந்திருக்கலாம் மோஸ்ட்லி என்னன்னா லிசன் பண்ணுங்க தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்க பிளீஸ்
அது மூலமா நீங்க நிறைய கத்துக்கலாம் ஓகே சோ தேர்ட் திங் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களே நீங்க சந்தேகப்படாதீங்க ஓகே சோ ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யார மேலயாவது ரொம்ப வந்து யாரையாவது பிடிச்சிருந்திருக்கும் ஓகே இப்ப வந்து அவங்க வந்து நம்மள வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கே நம்ம மேல ஒரு வெறுப்பு வந்துடும் ஒரு நம்பிக்கை போயிடும் ஓகே நம்ம வந்து இப்படிதான் போல அப்படின்னு நம்மளே நம்மள வந்து தப்பா நினைச்சுக்கோ ஓகே இல்ல என்னால இது முடியுமா இந்த வேலை என்னால செய்ய முடியாதோ அப்படின்னு செய்ய முடியாதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து அந்த வேலை பார்த்தா எங்கேயாவது காணாம போயிடும் இல்ல வேற ஒன்னாவது தூக்கிட்டு போயிருந்திருப்பான் நம்ம எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும் நம்மையே நம்மள சந்தேகப்படணும் முடியும்னு நினைச்சிட்டு எல்லாத்துலயும் சாதிக்கலாமே முடியும்னு நினைச்சு முயற்சி எடுத்தாதான் அது முடியுமா முடியலையான்னே தெரியும் ஓகே யாரு வந்து முடியாது அப்படின்னு உங்க மேல நீங்க சந்தேகப்பட்டுட்டு எந்த ஒரு வேலையும் நீங்க வந்து அப்படியே விட்டுறாதீங்க எதுவா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ உங்களால கட்டாயமா முடியும் என்னைக்கும் உங்களை வந்து சந்தேகப்படாதீங்க தப்பு பண்ணிட்டோமோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறமா அதை யோசிக்கிறது வந்து ரொம்பவே முட்டாள்தனம் அதுக்கு வந்து இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு அறிவாளித்தனமா யோசிக்கணுமே தவிர தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு கட்டாம யோசிக்காதீங்க அது வந்து எந்நேரத்துக்கும் உதவாது ஓகே சோ இந்த மூணு பேசிக் திங்ஸ் இது வந்து எப்படின்னா இந்த மூணு பேசிக் திங்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்து லைஃப் என்னடா இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அப்படிலாம் இல்ல இதை ஃபாலோ எதுவும் ஒரு விஷயமா இருந்தாலும் ஈவன் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நம்ம சின்ன வயசுல இருந்து தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் வந்து நம்மளுக்கு இன்னும் வரைக்கும் ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறதுக்கு தெரியல ஓகே ஃபைன் சோ அதுதான் உண்மை நம்ம எதையும் வந்து பிறந்த உடனே கத்துக்கிறது இல்ல போக போகதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் ரைட் சோ அதனால வந்து நீங்க எப்பயும் வந்து கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க கத்துக்கிறதுக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு சோ எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து கத்துக்கலாம் சோ இன்னைக்கு கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஜட்ஜிங் ஸ்டாப் லிசனிங் அண்ட் தென் நெவர் டவுட் யுவர் செல்ஃப் ஓகே ஓகே சோ எப்பயும் சொல்ற மாதிரி லவ் யூர் செல்ஃப் ஸ்ப்ரெட் லவ் ஃபீல் லவ் லவ் யூ ஆல் பை பை